காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 சாமுவேல் 10:4 வாசித்து தியானிக்க போகிறோம். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். தியானம். தாவீதின் தயவை தவறாய் புரிந்து கொண்ட ஆனூன். தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டு இளைப்பாறுதலாய் இருந்தபோது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட எண்ணினார். பின் தன்னை பகைத்த சவுலின் பேரனும் தன் நண்பனின் மகனுமாகிய மேவிபோசேத்திற்கு தயை செய்தான். இப்பொழுது தனக்கு முன்பு தயவு செய்த நாகாஸ் என்னும் அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்காக அவனுடைய மகனுக்கு தயவு செய்ய முன்வந்தான். தாவீது தன் வாழ்வில் கர்த்தர் செய்திருக்கும் தயவை வெகுவாய் கண்டிருந்தார், அனுபவித்திருந்தார். இதன் விளைவாய் தன்னை சுற்றியிருக்கும் எல்லாரிடத்திலும் தானும் தயவு பாராட்டினார். நாம் எதினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோமோ, எதை அனுபவிக்கிறோமோ, அதைத்தான் நாம் மற்றவர்களுக்கும் செய்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கும் தயவை, அவர் நமக்கு செய்திருக்கும் நன்மைகளை உணரும் போதுதான் நாமும் மற்றவர்களுக்கு தயவு செய்வதில் உற்சாகமாயிருப்போம். தாவீது செய்த உபகாரத்தை அவர்கள் சரியாய் காணவில்லை. அவர்கள் கண்ணோட்டம் வேறு விதமாக இருந்தது. நல்ல எண்ணத்தோடு செய்யப்பட்ட ஒரு காரியம் தீய எண்ணத்தோடு பார்க்கப்படுகிறது. சில நேரம் நாம் நன்மையாய் நல் எண்ணத்தோடு ஒன்றை செய்ய போக, ஆனால் உண்மை திரிக்கப்பட்டு தவறான முறையில் சித்தரிக்கப்படலாம். ஆனால் நம் உள்ளத்தை காண்பவர், நம் எண்ணங்களை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர் அதை தவறாய் புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் நம் நல்ல எண்ணத்தை காணாமல் நம்மை அவமானம் செய்தாலும் நம்முடைய செய்கைக்கான பலன் கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக வரும். ஆனூன் செய்த இந்த தவறான செய்கைக்கு காரணம் அவனுக்குள் இருந்த பயம், அவனது பிரபுக்கள் கொடுத்த தவறான கண்ணோட்டம். தீய எண்ணத்தோடு வரும் மக்களை குறித்த எச்சரிக்கை அவசியமே. ஆனால் நல் எண்ணத்தோடு வரும் மக்களையும் அவமானப்படுத்தி அனுப்புவது நல்ல காரியம் அல்ல. நமக்கு இப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தரின் ஞானமும் ஆலோசனையும் அவசியம். இன்று நாமும் கர்த்தரிடத்தில் கேட்போம், என்ன நோக்கத்தில் நம்மிடத்தில் மக்கள் வருகிறார்கள் என்பதை சரியாய் கணித்து அவர்களுக்கேற்ற பதிலை கொடுக்க ஆவியானவர்தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அவர் தவறாக நம்மை ஒருபோதும் வழி நடத்துவதில்லை. அவர் தாமே நம்மை சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல சாந்தமுள்ளவர்களாகவும் இருக்க உதவி செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்கிற தயவை உணர்ந்தவர்களாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நான் தயவு செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருப்பது போல சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல சாந்தமுள்ளவர்களாகவும் இருக்க கிருபை செய்யும். நல் எண்ணத்தில் செய்யப்பட்ட எங்கள் செய்கையை மனிதர் தவறாய் புரிந்திருந்தாலும் நீர் அதை சரியாய் புரிந்து எங்களை அணைத்து கொண்டதற்காய் நன்றி தகப்பனே.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வேதம் என் ஜீவன் உம் வாக்கு.